இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன் தான் அப்ப நம்ம வந்து ரிப்ளை வந்து பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இது நான் வந்து கம்யூனிட்டி டேப்பில் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, நம்ம கிவ்அவே டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போட்டிருக்கேன், புரியுதுங்களா? ஸோ ப்ரொபுடெக் தமிழ் ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிவ்அவே டொமைன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, அண்ட் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து டொமைன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு தான் வந்து இங்கே விஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி டொமைன் கொடுக்கறது வந்து என்ன யூஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு, ஹரிகரன் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு. ஸோ நான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் ஸோ எல்லோரும் ஒரு மோட்டிவேட் பண்ணணும், கொஞ்சம் என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இந்த மாதிரி டொமைன் நான் வந்து கிவே வந்து நான் வந்து அறிவிச்சது. அண்ட் இந்த டொமைனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ண கிடையாது. ஸோ அது வந்து வேஸ்ட்டாக 11 மாதம் வேஸ்ட்டாக இருந்து போகிறதுக்கு பதிலாக அது யாருக்காவது வந்து பயன்படுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது அந்த டொமைன் வந்து நம்ம வந்து கிவே வந்து தரோம். அண்ட் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் மூலமா எந்த டொமைன் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து எல்லாமே வந்து சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த கிவே வந்து நடத்த போகிறோம். இது எல்லாமே கொஞ்சம் ஃபியூச்சரில் வந்து நம்ம நடத்த போகிறோம், புரியுதுங்களா? ஸோ அதையும் வந்து அவருக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இது வந்து இந்த டொமைன் மாத்திரப்போ நாங்கள் வந்து சேட் பண்ணது. ஸோ கிவ்அவே டொமைன் கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொமைன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்போ சேட் பண்ணது அந்த மெசேஜ் எல்லாமே, அதை நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயே நான் வந்து போட்டேன், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிங்க் பண்ணினாலும், ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் டிராஃபிக்கை பற்றி ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வேறு வெப்சைட்டில் போயிட்டு பேக்லிங்ஸ்க்காக வந்து ஆர்கானிக் டிராஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிங்க் பண்ணுறது மூலியமாக எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாரு. ஸோ நான் வந்து பிங்க் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சைட்டுக்கு நான் வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு முன்னாடி தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மேபி உங்களுக்கு வந்து இந்த ஆட்சன்ஸ் வந்து 2008 அவர் வாங்கி அந்த மாதிரி பிங்க் பண்ண அந்த இது மூலியமாக எனக்கு வந்து டிசபிள் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பிங்க் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை தவிர்த்துட்டு மற்ற என்ன டிராபிக் கொண்டு வர முடியுமோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்குமே நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2-3 பேர் நினைக்கிறேன், வி என்கரேஜ் யூ டு பப்ளிஷ் யுவர் செல்லர் இன்ஃபர்மேஷன் இந்த கூகுள் செல்லர் .json ஃபைல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேபி வந்து நான் என்னுடைய மெயில் இன்னும் செக் பண்ணலை. இது வந்து 2-3 பேர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஆட்சன்ஸ்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் இது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் கூடிய சீக்கிரம் வீடியோ வந்து போகிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்க்ளைமர் ப்ரைவசி பாலிசி அபோர்டர்ஸ் கான்டக்டர்ஸ் எல்லாம் தமிழ் லாங்குவேஜில் வந்து எழுதலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து தமிழில் நீங்கள் எழுதாதீங்க, மேபி அபோர்டர்ஸ் வேணால் நீங்கள் வந்து தமிழில் எழுதிக்கிங்க. மற்ற எல்லாமே வந்து எப்படி இந்த ப்ரைவசி பாலிசி டிஸ்க்ளைமர் எல்லாமே கான்டக்டர்ஸ் எல்லாமே ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலில் போயிட்டு ப்ரைவசி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள், அந்த வீடியோ இருக்கும், புரியுதுங்களா? ஸோ அதில் உள்ள பிரகாரம் தான் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் கூகுள் சர்ச் கன்சோலில் சைட் மேப் சப்மிட் பண்ணேன், குட் நாட் ஃபெச் அப்படின்னு வருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த குட் நாட் ஃபெச் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் கன்சோலில் நீ வந்து சைட் மேப் ஆட் பண்ணும்போது வந்துச்சு அப்படின்னா நீ வந்து உங்களுடைய யூஆர்எல் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து போடுங்க. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து சைட் மேப் கிரியேட் பண்ணும்போது உங்களுடைய வெப்சைட்டோட ஃபுல் யூஆர்எல் கொடுத்து வந்து பண்ணியிருப்பீங்க, புரியுதுங்களா? அதாவது https://www. அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் சைட் மேப் எக்ஸ்எம்எல் அப்படின்ற அந்த வார்த்தை மட்டும் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பிரச்சனை வந்து வராது, புரியுதுங்களா? இல்லை நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா https://www. போடாமல் தமிழ் பிளாக்கர்ஸ் .xyz. ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த சைட் மேப்பில் ஆட் பண்ணும்போது உங்களுடைய ஃபுல் யூஆர்எல் அதாவது https://www.tamilblockers.xyz. ஸோ அந்த ஃபார்மேட்டில் வந்து கொடுக்கணும், அதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து இந்த மெயில் தான் சொல்லியிருக்காங்க, கூகுள் செல்லர்ஸ் ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த டீட்டெயில் பார்த்து உங்களுக்கு நான் வந்து வீடியோ வந்து போனேன். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவர் வந்து ஆட் மேப்பை பற்றி கேட்டிருக்காரு. ஸோ ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணுற வீடியோவும் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மேப் அக்கௌண்ட் மூலியமாக நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஃபுல் ஆக்டிவேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் கடைசியில் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டெமோக்காக வந்து ஆட் மேப் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அதுக்கு ஒரு ஜிமெயில் கொடுத்து ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி நடக்கும், போயிடலாம். என்கிட்ட இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து வேற ஃபோன் நம்பர் வந்து கிடையாது, ஆல்ரெடி என்கிட்ட வந்து அப்ரூவ்டான ஆக்சஸ் அக்கௌண்டே இருக்குது. ஸோ அதனால் திரும்ப நான் வந்து அதை பண்ண முடியாது. ஸோ மேபி யூடியூப்பில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட்மப் அக்கௌண்ட்டில் எப்படி ஆக்சஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள், அந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஏன்னா நம்ம டெமோக்காக பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் அதில் உள்ள செட்டிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து காட்டும்.
ப்ராப்பராக இல்லாமல் சும்மா டெமோக்காக டம்மியாக வந்து க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில செட்டிங்ஸ்லாம் வந்து அதில் இல்லாமல் இருக்காது, திரும்ப உங்களுக்கு வந்து அதில் வந்து டவுட்ஸ் வரும் இதுங்களா. ஸோ அதனால் இது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து சொல்யூஷன் வந்து கிடைக்காது. ஸோ உண்மையிலேயே அந்த ஆட் மப் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி அப்ரூவ் வாங்கின அக்கௌண்ட் வந்து எப்படி அவங்க க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள். அதனடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ என்னுடைய ஆட்சன்ஸ் ரிஜெக்ட் வந்து ஆயிடுச்சு, ஸோ எப்படி திரும்ப அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டோட ஹோம் பேஜ் வந்து போங்க, அங்கே வந்து ரீசன் சொல்லியிருப்பாங்க என்ன ரீசன்க்காக வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இப்போ ரிஜெக்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த ஹோம் பேஜ்லேயே நீங்கள் வந்து கீழே ஒரு டிக் மார்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்ஷன்லாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக் மார்க் வந்து அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ரீஅப்ளை பண்ணிடலாம் நீங்கள் வந்து புரியுதுங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிட்டேன், எஸ்டர்டே ஈவினிங் அப்ளை பண்ணேன், இன்றைக்கி மார்னிங் லைவ் வந்துருச்சு. ஓகே இது வந்து கூகுள் நியூஸில் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு, அப்ரூவல் கிடச்சிருக்கதான் வந்து சொன்னார். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இப்போ நான் இப்போ தான் நியூவாக க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஸோ பிளாக் வந்து இப்போ தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, வியூஸ் வந்து போக எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்காங்க. கூகுளில் வந்து யூஆர்எல் போட்டு சர்ச் பண்ணும்போது வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படிங்களா. உங்களுக்கு வந்து இப்போ தான் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து உங்களுடைய வெப்சைட் தேடும்போது வராது, இதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து கூகுள் சர்ச் கன்சோல், கூகுள் அனலிட்டிக்ஸ் ஐடி இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம சேனலோட ஸ்டார்டிங் வீடியோ வந்து பாருங்கள், எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சொல்லியிருப்போம் புரியுதுங்களா. ஸோ பிளாக் க்ரியேட் பண்ண உடனே அதுக்கு என்னென்ன முக்கியமான செட்டிங்ஸ் பண்ணணும், எஸ்யூ செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலோட ஸ்டார்டிங் வீடியோஸில் வந்து பாருங்கள், அப்போ தான் வந்து தெளிவாக நீங்கள் வந்து ஒரு பிளாக் வந்து க்ரியேட் பண்ண முடியும். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்புறம் முதல்ல ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஆக்டிவேட்டர், ஸோ இதுதான் நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆட் மப் அக்கௌண்ட்டை பற்றி தான் கேட்டிருக்காரு, அதுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரே கொஸ்டின்ஸ் தான் புரியுதுங்களா. ஓகே ஸோ இது எல்லாமே ஒரே கொஸ்டின்ஸ் தான், இந்த ஆட் மப் பற்றி தான் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு டொமைன் இருக்குது, அதையும் கிவ் அவே கொடுங்க அப்படின்ற மாதிரி எஸ்ஏ டெக்னிக்கல் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே ப்ரோ தேவைன்னா நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன் நான் புரியுதுங்களா. இந்த நடத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இது மறுபடியும் வந்து கிவ்அவே அந்த சாட் வந்து போயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆட்சன்ஸை காண்டாக்ட் பண்ண முடியுமா, காண்டாக்ட் வந்து பண்ண முடியாது புரியுதுங்களா. ஸோ அவங்க வந்து நீ அப்ளை பண்ணிவிட்டு அப்ரூவல் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மெயில் மட்டும்தான் அனுப்புவாங்க. அப்படி ஒரு காண்டாக்ட் பண்ணக்கூடிய அவங்களுக்கு வந்து இல்லைன்னா support.google.com போங்க, அது ஃபாரம் மாதிரி இருக்கும், உங்களுக்கு வந்து support.google.com இல்லைன்னா சப்போர்ட் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோம் ப்ரௌசரில் தேடுங்க. அதில் போனீங்க அப்படின்னா அதில் இந்த கூகுளில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி எல்லாமே அங்கே வருவாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு உங்களுடைய டவுட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க புரியுதுங்களா. அது வந்து ஃபாரம் புரியுதுங்களா. அப்புறம் ஆசன்ஸ் ஃபுல்லி ஆக்டிவேட் அக்கௌண்ட் ஓகே, ஸோ இதே கொஸ்டினுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கிவ்அவே சீக்கிரமாக வந்து நம்ம கொடுப்போம், மேபி இந்த வீக் எண்டு இல்லைனா நெக்ஸ்ட் வீக்கில் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேமரங்கன் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, இவருமே அந்த இதை பற்றி சொல்லியிருக்காரு. அண்ட் அது இல்லாமல் வேறு பர்சனலாக வந்து பேசணும்னு சொல்லியிருக்காரு. பர்சனலாக பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் தனியாக ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் புரியுதுங்களா. அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வெப்சைட்லேயே நான் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது, பட் அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் ஒரு கிளியராக ஒரு ஐடியா வந்து எனக்கு இன்னும் கிடைக்கல. எல்லாருமே காண்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து வெப்சைட்லேயே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது, பட் அது எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு ஐடியா இன்னும் எனக்கு கிடைக்கல. ஸோ கூடிய சீக்கிரம் அதுக்கு நான் வந்து சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சு வெப்சைட்டில் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நான் ரெடி பண்ணுறேன் ஓகே. ஸோ இது எல்லாமே 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஓகே. ஸோ அடுத்து என்ன கமெண்ட்ஸ், இந்த சைட் பிஹேவியரை பற்றி கேட்டுருக்காங்க. கூகுள் ஆட்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அது வந்து சைட் பிஹேவியர் வந்து அந்த ரீசனால் ஆட்சன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. இது என்ன ரீசன், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து என்னுடைய வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா தமிழ் டெக், ஸோ நேவிகேஷனாக வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ அங்கே மேலே பாருங்களேன், ஹோம் அபவுட்டு, ப்ரைவேசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து கொடுக்கணும். ஸோ இதுக்கு பேர் தான் நேவிகேஷன் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெனு கொடுக்குறது அண்ட் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார் வந்து கொடுக்குறது, சைடு பாரில் ஒரு பாப்புலர் போஸ்ட்டு இந்த மாதிரி டேக் வந்து கொடுக்குறது. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஃபோட்டோ செக்ஷனில் இருந்துச்சுன்னா இதில் வந்து நீங்கள் ஏதாவது கொடுங்க, ரேண்டம் போஸ்ட்டு, ரீசன்ட் இன் ஃபேஸ்புக் இதெல்லாம் உங்களுடைய டெம்ப்ளேட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை எனபிள் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிங்க புரியுதுங்களா. நீங்கள் போஸ்ட் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேண்டம் போஸ்ட்டு பாப்புலர் போஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்து காமிக்கும். மேபி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டெம்ப்ளேட்டில் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க புரியுதுங்களா. இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் வந்து கிடையாது. நேவிகேஷனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த மெனு கொடுக்குறது, பேஜஸ் கொடுக்குறது அண்ட் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்ல நீங்கள் வந்து இந்த காண்டாக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கொடுக்குறது, அதே மாதிரி இந்த டேக் வந்து கொடுக்குறது, கடைசியில் இந்த டேக் வந்து கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து கொடுத்துருக்க மாட்டீங்க புரியுதுங்களா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேவிகேஷன் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அதை சரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திரும்ப அப்ளை பண்ணுங்கள். இதன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
ஓகே, வாட்ஸ்அப் நம்பர்லாம் கேட்டுக்காங்க, நம்பர்லாம் நான் யாருக்கும் கொடுக்கறது இல்லைங்க. ஸோ வேறு என்ன கேள்வி, அதுக்கு முன்னாடி எதுவும் மிஸ் பண்ணிட்டோமா சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்குவோம். ஓகே, இதுக்கு முன்னாடி வேறு என்ன கேள்விகள் இருக்கு? ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி என்ன கேள்வி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ மெசேஜ் வந்து நிறையா இருக்குது, ஸோ அதனால் ரீட் பண்ண முடியல. ஓகே ஸோ இந்த மை வெப்சைட் கூகுள் ஆசன்ஸ் அப்ரூவல் சார், மை ஜேர்னி ஸ்டார்ட் ஃப்ரம் தமிழ் பிளாக்கர்ஸ் யூடியூப் சேனல், தேங்க்யூ ஸோ மச். ஸோ பிரவீன் குமார் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு, அவருக்கு வந்து ஆசன்ஸ் அப்ரூவல் கிடச்சிட்டு தான் வந்து போட்டிருக்காரு. அவருக்கு நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தேன். இந்த வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 4 இல்லைன்னா 5 பேர் வந்து ஆசன்ஸ் அப்ரூவல் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாமே வந்து கமெண்ட்ஸில் பண்ணியிருக்கிறாங்க, பட் நான் எந்த ஒரு வீடியோலையும் சொல்லலை. இவர் ஒருத்தர் வாங்கியிருக்காரு, தென் இது இல்லாமல் இன்னொரு 3 பேர் இல்லைனா 4 பேர்னு நினைக்கிறேன், புரியுதுங்களா? ஸோ இந்த எல்டு ஃபார் ரிவ்யூவில் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 பேர் வந்து ஆசன்ஸ் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் அவங்க வந்து சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. சைட் லிங்க் கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் வந்து பப்ளிஷ்டு கமெண்டில் வந்து வராது, அது வந்து ஹெல்டு ஃபார் ரிவ்யூவில் வந்து வந்துடும், புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் லவர் மிலாஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சைட்டுக்கு வந்து ஆசன்ஸ் அப்ரூவலாக கிடச்சிருக்குதா சொல்லியிருக்காரு. தென் ரோஹித் முத்து வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேர்ட்ரஸ் சைட் வச்சிருக்காரு. ரோஹித் முத்து இந்த நேம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அண்ட் அவருடைய சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசன்ஸ் வந்து அப்ரூவல் கிடச்சிருக்கதா சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே ஒரு யூஸர், இங்கே வந்து 2 பேர், மொத்தம் 3 பேருக்கு வந்து ஆசன்ஸ் அப்ரூவல் கிடச்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இது இல்லாமல் இன்னும் ஒருத்தர் இல்லைனா 2 பேர்னு நினைக்கிறேன், கரெக்டாக ஒருத்தராக 2 பேராக ஞாபகம் இல்லை. ஸோ 4 இல்லைனா 5 பேர் வந்து இந்த வீக்கில் வந்து ஆசன்ஸ் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து தமிழ் பிளாக்கர் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ தொடர்ந்து வந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே இருங்க உங்களுடைய பிளாக்கரில். வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சில டவுட்ஸ்க்கு வந்து என்னால் வந்து டைப் பண்ணி அதை வந்து புரிய வைக்க முடியாது, புரியுதுங்களா? ஸோ அதனால தான் இந்த வீடியோ கூட நான் வந்து மேக் பண்ணேன். இன்னும் உங்களுக்கு வந்து நான் யாருக்காவது இன்னும் ஆன்சர் பண்ணலை அப்படின்னா, சண்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைவ் வரேன். காலை 11:30 காலை வந்து 11:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு நான் வந்து லைவ் வரேன். ஸோ அந்த லைவ்ல கலந்துக்கிட்டு உங்களுடைய டவுட்ஸ் நீங்கள் வந்து கேளுங்க. இதில் நான் வந்து ஆன்சர் பண்ணலை அப்படின்னா, ஒன்று நான் அந்த கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் டெக்ஸ்டாக டைப் பண்ணி அதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கேள்வி வந்து அந்த மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து கரெக்டாக நம்ம அந்த மாதிரி அட்லீஸ்ட் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தா தான் அதுக்கு வந்து கரெக்டாக நான் புரிய வைக்க முடியும், புரியுதுங்களா? ஸோ அதனால அதுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணாமல் இருந்திருப்பேன். மேபி சில கேள்விகளுக்கு வந்து எனக்கே கூட ஆன்சர் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ சண்டே அன்னைக்கு நான் லைவ் வரேன். ஸோ சண்டே அன்னைக்கு லைவ்ல வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் வந்து கேளுங்க. சண்டே அன்னைக்கு காலை 11:30 மணிக்கு லைவ் வந்து நடக்கும். ஸோ லைவ்ல வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய டவுட்ஸ் நீங்கள் வந்து கேளுங்க. அண்ட் இது வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் பிளாகர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.